ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரின்சஸ் கிச்சன். இன்றைக்கி வந்துட்டு சண்டே, நம்ம ஒரு ஸ்பெஷல் ரெசிபி இன்றைக்கி பார்க்கலாம். தலப்பாக்கட்டி ஸ்டைல் மட்டன் பிரியாணி எப்படி செய்யலாம் பார்ப்போம். ரொம்ப சுலபமாகவே வந்துட்டு நம்ம வீட்டிலேயே வந்து இதை செய்யலாம். சரி வாங்க, இதுக்கு எப்படி செய்யலாங்கிறத நம்ம செய்முறை பார்க்கலாம். இப்போ வந்துட்டு நான் ஒரு கிலோ கறியை வந்து எடுத்து இதில் வந்து கொஞ்சம் மஞ்சப்பொடி, உப்பு, அப்புறம் நல்லெண்ணெய் விட்டு நல்லா பரட்டிட்டு தண்ணி லைட்டாக விட்டு இதை வந்து வேக வச்சு எடுத்துக்கிறேன். ஒரு 4-5 அஞ்சு விசில் இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். மட்டனை வந்துட்டு நல்லா அவிச்சு எடுத்துகிட்டேன். ஒரு 5 விசில் வச்சு அவிச்சு எடுத்துக்கிட்டேன். இந்த சூப்பை வந்துட்டு நீங்கள் குழந்தைங்க வீட்டில் இருந்தாங்கன்னா உப்பு போட்டு இந்த சூப்பு கொடுங்க, ரொம்ப நல்லது பிள்ளைங்களுக்கு. இதுக்கு வந்துட்டு நம்ம வந்து வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய், அப்புறம் இஞ்சி, இதை வந்துட்டு நம்ம சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன்னா இதை வந்துட்டு நம்ம எல்லாம் அரைச்சி வந்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த பாருங்க, இந்த மாதிரி இந்த நம்ம வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டு, இஞ்சிலாம் போட்டு இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ வந்து பிரியாணி மசாலா நம்ம வந்துட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு வந்து நமக்கு என்ன தேவைன்னா ஜீரகம், அப்புறம் வந்து லவங்கம், அன்னாச்சி பூ, பட்டை, கொத்தமல்லி விதை, விரிஞ்சி இலை, சோம்பு, பெப்பர், அப்புறம் வந்துட்டு ஏலக்காய், இதெல்லாம் நல்லா நம்ம பொடியாக அரைச்சிக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இந்த மசாலா நம்ம அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ வந்து ஒரு குக்கரில் 2 ஸ்பூன் ஆயில், 2 ஸ்பூன் நெய் ஊற்றியிருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, இஞ்சி, பூண்டு, வெங்காயம், பச்சை மிளகாய், அதை நல்லா நம்ம போட்டு நல்லா கிண்டிக்கலாம். நல்லா கொஞ்சம் ஒரு கலர் சேஞ்ச் ஆகணும், ப்ரௌன் கலர் மாதிரி. இந்த மாதிரி நல்லா கிண்டிக்கோங்க, அடி பிடிக்காமல் கொஞ்சம் நல்லா கிண்டிக்கோங்க. அந்த மசாலாவை அந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் கிண்டிக்கலாம். ஒரு 2 கப்பு சீரக சம்பா அரிசி எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை கழுவிட்டு வந்துட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து நான் மசாலா நல்லா வெந்துட்டுருக்கு பாருங்கள். இந்த சமயத்தில் நம்ம தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி போட்டுட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிட்டுக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. தக்காளி வதங்கினோடனே நம்ம அரைச்ச பவுட்ரு இருக்குல்ல, அதை ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு ஸ்பூன் மிளகாய் பொடியும் கொஞ்சோண்டு மஞ்சப்பொடி. பிரியாணி மசாலா, மிளகாய் பொடி, மஞ்சப்பொடி இதை வந்து கலந்து விட்டு நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடி பிடிக்காமல் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இங்கே பாருங்கள், கலர் நல்லா ஒரு ப்ரௌன் கலர் வந்துச்சு பார்த்தீங்களா. இந்த மாதிரி நல்லா ப்ரௌன் கலராக வந்தோடனே, அந்த எண்ணெய் தெரிஞ்சு வந்தோடனே தயிர் சேர்த்துக்கலாம். நம்ம தயிர் ஒரு கப் அளவுக்கு தயிர் சேர்த்துட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தயிர் சேர்த்ததுக்கப்புறம் லெமன் ஜூஸ் ½ லெமன் அதில் சேர்த்துக்கலாம். தயிர் லெமன்லாம் சேர்த்து விட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். கொஞ்சம் நல்லா அந்த மசாலா தயிர்லாம் நல்லா கொஞ்சம் வேகட்டும். நல்லா வந்துட்டு அந்த மசாலா ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு, நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்துட்டு நம்ம மட்டனை வந்துட்டு எல்லா மட்டனையும் அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் வேகப்படலாம். கறியெல்லாம் சேர்த்துட்டு அந்த மசாலையோட நல்லா வந்துட்டு பிரட்டி விட்டுக்கோங்க. அப்புறம் வந்துட்டு நம்ம அந்த கறியை வச்சு தண்ணி இருந்துச்சு பார்த்தீங்களா, அதையும் சேர்த்துக்கோங்க. நல்லா ஃப்ளேவர் கிடைக்கும். தண்ணியை ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா கொதி வந்துருச்சு பாருங்கள். கொதிக்கிற நேரத்துக்கு நம்ம வந்துட்டு புதினாவும் கொத்தமல்லியும் நல்லா கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருந்தேன் சின்ன சின்னமாக, அதை வந்துட்டு அப்படியே நல்லா போட்டு அதிலேயே பரட்டிக்கலாம். நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ வந்து அந்த தண்ணி நல்லா வற்றிட்டு இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். இந்த பாருங்கள், இந்த மாதிரி எண்ணெய் தெரிஞ்சு வர நேரத்துக்கு வந்துட்டு நம்ம ரைஸ் சேர்த்துக்கலாம். நம்ம கழுவி வாஷ் பண்ணி ஊற வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அந்த ரைஸை வந்துட்டு நம்ம எடுத்து இதில் சேர்த்துட்டு அப்படி நல்லா கலந்து விட்டுக்கலாம். நான் வந்து 2 கப்பு அரிசி எடுத்திருக்கேன். 2 கப்பு அரிசி எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை ஒரு 20 மினிட்ஸ் ஊற வச்சுருந்தேன். இப்போ அதை வந்து இதில் நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன்.
ஓகே. இப்போ வந்து 2 கப் அரிசிக்கு 5 கப் அளவில் தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு வந்து உரப்பு காரம் எல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த ஸ்டேஜில். அப்புறம் வந்துட்டு குக்கரை மூடிட்டு ஒரு 2 விசில் வந்து விடுங்க. விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் வச்சுட்டு ஆஃப் பண்ணிடுங்க. சுட சுட ஆவி பறக்க தலப்பாக்கட்டி பிரியாணி ரெடி. இங்கே பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்திருக்குன்னு பாருங்கள். சூப்பராக அப்படி நல்லா பொழு பொழுன்னு ரொம்ப நல்லா வந்திருக்கு. நீங்களும் இந்த பிரியாணியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சுட்டு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்தது கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். தேங்க்யூ.